வேலூரில் ஜோஸ் ஆலுகாஸ் நகைக்கடையில் கொள்ளையடித்த சிங்கமுக கொள்ளையன் தங்க நகைகளை புதைத்து வைத்த சுடுகாட்டுக்கு அடிக்கடி சென்று வந்தது சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த கடையின் பின்பக்க சுவற்றில் துளையிட்டு கடந்த 15ஆம் தேதி சுமார் 15.9 கிலோ தங்கம் மற்றும் வைர நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டன. இந்த சம்பவம் தொடர்பாக வேலூர் சரக டிஐஜி ஏஜி பாபு, வேலூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ராஜேஷ் கண்ணன் ஆகியோர் உத்தரவின் பேரில் 4 டிஎஸ்பிக்கள் தலைமையில் 8 தனிப்படை அமைத்து தீவிர விசாரணை மேற்கொண்டனர். விசாரணை துவங்கிய 4 மணி நேரத்தில் சுமார் 3 லட்சம் செல்போன் சிக்னல்கள் ட்ராக் செய்யப்பட்டு அதில் 150 செல்போன் சிக்னல்கள் தேர்வு செய்து தொடர் விசாரணை நடைபெற்று வந்தது. மேலும் நகைக்கடை உள்ளே சிங்க முகமூடி அணிந்து கொள்ளையடிக்கும் சிசிடிவி காட்சி வெளியானது. மேலும் அப்பகுதியில் அந்த நேரத்தில் சந்தேகத்துக்கிடமான நபர் முதலில் முதுகில் பை இல்லாமல் நடந்து செல்வதும் பின்னர் சிறிது நேரத்தில் முதுகில் பையுடன் நடந்து செல்லும் சிசிடிவி காட்சியும் எந்த ஒரு பதற்றமும் இல்லாமல் டீ கடையில் டீ குடித்துவிட்டு பேருந்தில் ஏறிச் செல்லும் சிசிடிவி காட்சிகளும் போலீசாருக்கு கிடைத்தன. இந்நிலையில் கடந்த ஓராண்டுக்கு முன்பு பள்ளிகொண்டா பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் லேப்டாப் திருடப்பட்ட சம்பவத்தில் கிடைக்கப்பட்ட சிசிடிவி காட்சியும் ஜோஸ் ஆலுகாஸ் கடையில் கிடைக்கப்பட்ட சிசிடிவி காட்சியும் ஒரே மாதிரியாக இருப்பதை கண்டறிந்த தனிப்பிரிவு போலீசார் அந்த குற்றச் செயலில் ஈடுபட்ட நபரை தேடினர். அவன் அந்த பள்ளியில் கட்டுமான பணியில் ஈடுபட்ட மேஸ்திரி என்பதை அறிந்தனர். பள்ளிகொண்டா சுற்றுவட்டார பகுதியில் அவன் மீது இருசக்கர வாகன திருட்டு வழக்குகளும் நிலுவையில் உள்ளது தெரிய வந்தது. இதனிடையே கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டவன் கொள்ளை நடந்த மறுநாள் ஒடுக்கத்தூர் பகுதியில் ஆசிரியருக்கு சொந்தமான வீட்டை வாடகைக்கு எடுத்து தங்கியுள்ளான். அங்கிருந்து அடிக்கடி அருகே உள்ள சுடுகாட்டிற்கு சென்று வந்ததை அந்த பகுதி பொதுமக்கள் பார்த்துள்ளனர். புதிய நபர் இதுபோன்று அடிக்கடி சென்று வருவது குறித்து சந்தேகத்தின் அடிப்படையில் வேப்பங்குப்பம் காவல் நிலையத்திற்கு தகவல் அளித்துள்ளனர். போலீசார் தேடிய போது வேலூர் மாவட்டம் பள்ளிகொண்டா அடுத்த குச்சிப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த 22 வயது இளைஞன் டீகா ராமன் என்பது தெரிய வந்தது. விசாரணையில் கொள்ளையடிக்கப்பட்ட தங்க நகை மற்றும் வைரங்கள் ஒடுக்கத்தூர் அடுத்த உத்தர காவேரி ஆற்றின் கரையோரம் உள்ள சுடுகாட்டில் புதைத்து வைத்திருப்பதாக டீகாராமன் கூறினார். தொடர்ந்து நகைகள் மீட்கப்பட்டன. மிகப்பெரிய நகைக்கடை கொள்ளைகளில் செய்த தவறுகளை யூடியூப் வாயிலாக அறிந்து அந்த தவறுகளை சரி செய்து பின்னர் கொள்ளையில் ஈடுபடுவதற்காக வியூகங்களை வகுத்துள்ளார். விஞ்ஞான ரீதியாக இந்த கொள்ளை சம்பவத்தை அரங்கேற்றியுள்ளதாக போலீசார் கூறுகின்றனர்.